என்ன பூமாரி, ஏன் பூமாரி இப்படி பேசுறீங்க? என் மேல உனக்கு என்ன கோபமா? பூமாரி, அதுக்குதான் பூமாரி நான் சாரி கேட்டேன். பூமாரி, அன்னைக்கு நடந்தது நீயே பார்த்தாலும் அதுதான் பூமாரி சொல்லுவ. அந்த பொம்மையில இருந்தது யாரு? அவங்க தான் அந்த குழந்தைய கடத்தினாங்கன்றது தானேம்மா? வேற எப்படி நான் உன்னை போய் குறை சொல்ல முடியுமா? பூமாரி, சரி விடு பூமாரி, நான் உன சாரி 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 1000 சாரி எழுதி காட்டவா ப்ளீஸ் பூமாரி? அதை விட்டுடு பூமாரி. எப்படி பண்றான் பாரு. ஐயோ, என்னால இதெல்லாம் பார்த்து சகிக்கவே முடியல. என்னடா பண்ற சிவா இப்படி வழியில? ஹரிணி, உன் வழியை நீ பாரு. என்னெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காத. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் பூமாரி கிட்ட பேசுறேன், நீ ஏன் என்கிட்ட பேசுற? என்னமா நீ பண்ற? அன்னைக்கு உங்க பாப்பா காணாம மட்டும் இந்த ஹரிணி தேவைப்படுறனா? ஹரிணி வா, ஹரிணி போலாம். நம்பர் பாத்துட்டியா? வா, குழந்தைய கூட்டு வந்துலாம்னு கூப்பிட்டேன். இப்ப பூமாரி வந்தானா? அப்படியே பிளேட்ட மாத்திரியே. நீ எப்படி அப்பட்ட ஆள் தருவா சிவா? ஹரிணி, அன்னைக்கு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, சோ அது கூட நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கும் இது வேற. நான் பூமாரி கிட்ட பேசுறதும் பூமாரி என்கிட்ட பேசுறதும் வேற. இதுல நீ வந்து தயவு செய்து வந்து நுழையாத ஹரிணி. ஹலோ, நீங்க அன்னைக்கு சொல்லிருக்கணும் இத. ஹரிணி வேணா ஹரிணின்ட்டு எல்லாத்துக்கும் உங்க அம்மால உங்க அம்மா ஆன்டி அவங்க என்னதான் கூப்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் ஹரிணி நீ தாமா செய்யணும், நீ தாமா வேணும். அப்புறம் கூட இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சிவா, சிவா பாருங்க சிவா, இந்த ஹரிணி இப்படிதான் பண்ணுவா, இப்படிதான் பண்ணுவா. எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரியாது அவளுக்கு. அவ என்ன கடைசியில ஏதோ ஒண்ணு சொல்றா, வேற விஷயமும் சொல்லியிருக்காங்கன்னு. அது என்ன விஷயம் சிவா, உங்களுக்கு எதனா தெரியுமா? அதை விடுங்க பூமாரி, பூமாரி. சரி சரி, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்களை நான் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும், கேட்கவா? என்ன சிவா சொல்லுங்க. பூமாரி, எங்க அண்ணன் கால் பண்ணாரா? பூமாரி, என்ன சிவா கேக்குறீங்க? அக்கா உங்க வீட்ல இருக்காங்க, எனக்கு ஏன் மாமா கால் பண்ண போறாங்க? இல்ல பூமாரி, அண்ணனுக்கு கால் பண்ணா அண்ணன் காலே போக மாட்டது. அண்ணி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, அதனால பாப்பாவை சரியா பாத்துக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் பூமாரி. சிவா, அப்படியே சிவா, குழந்தை எப்படி இருக்கா சிவா? நான் அப்பயே சொன்னேன் நம்ம அம்மா வீட்டுக்கு வானு, ஆனா எங்க அக்கா இருக்கா பாரு, அவ கேட்கவே இல்ல. நானே அங்கதான் போறேன், அங்க போயிட்டேன். இப்ப எப்படி இருக்கு பாப்பா? ஓஹோ, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதை நம்ம கண்டின்யூ பண்ணிக்க வேண்டியதான். ஆமா பூமாரி, அண்ணி பாப்பாவை சரியாவே பார்க்க மாட்டாங்க. அண்ணனே நினைச்சிட்டு இருக்காங்களா, பாப்பா அழுதுட்டே இருக்கா. சிவா, சிவா என்ன சிவா பண்ணலாம்? குழந்தையை பாத்துக்கணுமே, குழந்தை குடம்பு சரியாம போனா என்ன வருது? ஏற்கனவே பாப்பா ரொம்ப கஷ்டமா தானே பிறந்தா. அம்மா பூமாரி, பாப்பாவை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆனா கூட எங்க அம்மா பாத்துக்கிறாங்க தான், ஆனா நீ கூட வந்தா நல்லாதான் இருக்கும். என்ன சிவா சொல்றீங்க, திருப்பி திருப்பி இதே சொல்றீங்க. நான் எப்படி சிவா உங்க வீட்டுக்கு வர முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க அம்மாவே என்ன கூப்பிடணும்னு சொல்லிருக்கல்ல, அந்த சபத்தை நான் முடிச்சாதான் உங்க வீட்டு வாசப்படியா நான் மெதிப்பேன். அது வரைக்கும் நான் மெதிக்கவே மாட்டேன் சிவா. என்ன வரும் போனும் பண்ணல, எங்கதான் இருக்காருன்னு தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. பாத்தியா குட்டிமா, 2 நாள் ஆச்சு நீ பிறந்து, உங்க அப்பா உன்னை பார்க்கவே வரல. எங்கதான் இருக்காரு, என்னதான் பண்றாரு, ஒண்ணுமே புரியலையே எனக்கு. ஐயோ கடவுளே. அண்ணி, அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் அண்ணி.